வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த சப் 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வந்து மொபைல் வாங்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ் வந்து மொபைல் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்லா மொபைல்ஸ்லையும் வந்து எது பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது போக வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பார்க்கலுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஒன்றே ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இப்போ இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷனில் உங்களுக்கு அப்சல்யூட் நெசரினா மட்டும் வந்து ஃபோன் வாங்குங்க, இல்லைனா வந்து எவ்வளோ தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தள்ளி போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 5th பொசிஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து விவோ Z1 ப்ரோ. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லாஸ்ட் இயர் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான், பட் வந்து ஸ்பெக்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 6.53 inch பஞ்சோல் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து Snapdragon 712 கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர், கேமிங்க்கு வந்து செம எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கேமரா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 16 MP ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் க்ளோ லைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வந்து நல்லா இல்லை. அது போக வந்து உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா, செல்ஃபிஸ் வந்து உங்களுக்கு முக்கியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் தான் வந்து கொஞ்சம் இடிக்குதுன்னு சொல்லணும், ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபன் டச் OS தான் கொடுத்துருக்காங்க, அப்புறம் Android 9 வேறு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபன் டச் OS ஓகே, அப்புறம் விவோ ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும்னா மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுங்கள். அதனால தான் லிஸ்ட்டில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5th பிளேஸில் வந்து வச்சுருக்கோம். அடுத்து 4th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து மீ தரப்பில் இருந்து வருஷம் வந்து Android 1 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து போன வருஷம் லான்ச் ஆன Mi A3 தான் வந்து 4th ஆப்ஷனில் இருக்குது. மீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்பெக்ஸ் கொடுப்பாங்க, Android 1 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு ஸ்பெக்ஸை வந்து மொக்க பண்ணி விட்ருவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்தாலும் வந்து HD AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான், பட் வந்து ஃபுல் HD கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் வந்து 6.09 inch வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து இன்ஹேண்ட் யூஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நல்லாயிருக்கும். கேமரா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. Mi A series வந்து பாப்புலரானதே வந்து கேமராக்காக தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து கேமரா வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பொறுத்தவரைக்கும் இங்கேயும் வந்து கொஞ்சம் மொக்க பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். Snapdragon 665 வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து Android 1 உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும், பட் வந்து கேமிங்க்கெலாம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசர் வந்து இது கிடையாது. பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 4030 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ். பட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது, பட் நார்மல் யூசேஜுக்கெலாம் செம்ம ஸ்மார்ட் ஃபோன். உங்களுக்கு Android 1 தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கோட Galaxy M21 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. Galaxy M31 தான் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்க வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன், பட் GST ப்ரைஸிங் லிஸ்ட்னால் வந்து கொஞ்சம் வந்து 17,000 கிட்ட ப்ரைஸ் போயிடுச்சு. ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இப்போ Galaxy M21 ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன், ஸ்பெக்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சிம்லர் தான், கேமரா மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. Galaxy M21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.4 inch AMOLED டிஸ்பிளே வந்து கிடைக்குது, ஃபுல் HD ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு 48 MP ட்ரிபிள் கேமராவும் கிடைக்கிது, 8 MP அல்ட்ராவைட் சென்சாரும் நீங்கள் கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது, லோ லைட்லேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து Exynos 9611 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் சாம்சங் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டே டு டே யூசேஜுக்கு வந்து நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான், பட் வந்து ஹெவி யூசேஜ்லாம் பண்ணால், ஹெவி கேமிங்லாம் பண்ணால் இது வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து பிரச்சனை வரும், லேகும் உங்களுக்கு வந்து தெரியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 10 1UI 2.0 வந்து போட்டு கொடுக்குறாங்க, நல்ல சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், பட் வந்து நாக் செக்யூரிட்டி வந்து இதில் இருக்காது, அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அப்புறம் வந்து உங்களுக்கு சாம்சங் பே இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஏ சீரீஸில் வர ஃபீச்சர்ஸ்லாம் வந்து M series வந்து வராது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் Galaxy M31 கொடுத்த அதே பவர்ஃபுல்லான 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் தார்மாராக இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஒரு நல்ல சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா வந்து கன்ஃபார்மாக Galaxy M21 யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ் வந்து 13,499 வந்து ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் பொசிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நிறையா போட்டி இருந்துச்சு, எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதுனே வந்து தெரியல. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து செம்மையாக அடிச்சுக்கிட்டாங்க, Realme 6 மற்றும் Redmi Note 9 Pro. செகண்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா வந்து Realme 6 வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன் வந்து கொஞ்சத்தில் சொல்கிறேன், Realme 6 பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ். பட் IPS LCD டிஸ்பிளே, ஆனால் குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது. கேமரா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 64 MP குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க, 8 MP அல்ட்ராவைட், அப்புறம் வந்து 2 MP மேக்ரோ, அப்புறம் BW சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது, லோ லைட்லேயும் வந்து நல்லாவே வந்து இமேஜஸ்லாம் கேப்சர் பண்ணுறாங்க. லோ லைட் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க, 4K வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வந்து அதோட ப்ராசர் MediaTek Helio G90T கேமிங் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனைனா வந்து MediaTek Helio G90T வந்து கேம் விளையாடும் போது ஃபோன் வந்து ஹீட் ஆகுது,
ரெட்மி நோட் 8 ப்ரோலையும் இதே ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணாங்க. பட் ரெட்மி நோட் 8 ப்ரோல லிக்விட் கூலிங் டெக்னாலஜி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபோன் வந்து ஹீட் ஆகலை. இதில் வந்து ஹீட்டிங் பிரச்சனை இருக்குது. நிறைய ரிவ்யூவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹீட்டிங் பிரச்சனை வந்து அவங்க ரிவ்யூவில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் லேட்டஸ்ட்டாக வந்துருக்க அப்டேட் படி இந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஃபிக்ஸ் ஆச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் அதை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நல்லா பார்த்துட்டு அப்புறம் வாங்குங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதே வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் பவர்ஃபுல்லான ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி ரியல்மி தரப்பில் தான் வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து செம ப்ளஸ். பட் ஒரே ஒரு பிரச்சனை இந்த ஹீட்டிங் இஷ்யூ. அந்த ஹீட்டிங் இஷ்யூனா கன்ஃபார்மாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் வாங்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 14,000 தான். 464 மாடல் வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸில் கிடைக்கும். ஃபஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மியோட நோட் 9 ப்ரோ வந்து இருக்காங்க. ரெட்மி வந்து நோட் சீரீஸில் எப்போயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் ரெட்மி நோட் 8 ப்ரோவில் வந்து டிசைன்லாம் செம்மையாக இருந்துச்சு, செம்ம வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன். அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.53 ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே வந்து கிடைக்குது. பட் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான், ஹை ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்கல. ஆம்லெட்டும் வந்து ரெட்மி போக மாட்டேங்கிறாங்க. அது வந்து ரெட்மி கூடி சீக்கிரம் அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ராசர் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்ட் கேமிங் ப்ராசர் வந்து 720G வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் பார்த்திங்கன்னா வந்து செம பேட்டரி எஃபிஷியன்ட். அப்புறம் வந்து கிலோ ஜினியடி கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சிமிலர் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பட் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் எஃபிஷியன்ட்டான ப்ராசர். உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி வந்து இந்த ப்ராசரில் வந்து இருக்காது. அதனால தான் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் வச்சது. இந்த ஃபோனில் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட் யூஐ. இந்த யூஐ பற்றி வந்து நிறைய பேர் வந்து நிறைய ப்ளோட் வேறு அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். பட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். பட் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 48MP குவாட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ்னு ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்து 64MP பதிலாக 48MP கேமரா வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து தேவையில்லாத விஷயம். ரெட்மி நோட் 9 ப்ரோலேயே வந்து உங்களுக்கு 64MP வந்து கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, என்ன இருந்தாலும் 48MP கேமரா வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16MP செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. கேமராவில் வந்து உங்களுக்கு 4K வீடியோவும் எடுக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு 1080p 60fps ஸ்லோ மோஷன் வீடியோ அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5020 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பேட்டரி வந்து செம்மையாக நிற்குது. ரெட்மி நோட் 8 ப்ரோலேயே வந்து பேட்டரி லைஃப் செம்மையாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக 1.5 டே யூசேஜ் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் யூஸ்னால் கிடைக்கும். ஹெவி யூஸ்னாலே உங்களுக்கு 1 டே யூசேஜ் கன்ஃபார்மாக கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் வாங்க போகிறீங்கன்னா இந்த 5 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வாங்கவே கூடாது அப்படின்னு வந்து ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங் ரீசெண்டாக லான்ச் பண்ண கேலக்ஸி M11. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க சாம்சங் லான்ச் பண்ணாமலே இருந்துக்கலாம். ஏன்னா எல்லா ஸ்பெக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஆதிகாலத்து ஸ்பெக்ஸ். ஆல்ரெடி வந்து சாம்சங் M-series வந்து ஆதிகாலத்து ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லோ லெவல் ஸ்பெக்ஸ் கொடுத்துட்டு 11,000 ரூபாயும் 13,000 ரூபாய்க்கும் 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா வந்து 6.4 PLS LCD டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. M-series பாப்புலரான காரணமே வந்து AMOLED டிஸ்பிளே தான். அதையும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தூக்கிட்டாங்க. ஸ்னாப்ட்ராகன் 450 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் காலி ஆயிடுச்சு. கேமராஸும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான கேமராஸ் கொடுக்கல. 13MP ட்ரிபிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி மட்டும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லா நிற்கும். அதை தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எதுவுமே வந்து பாசிட்டிவாக இல்லை. சாஃப்ட்வேர் ஓகே, ஆண்ட்ராய்ட் 10 1U2.0 கொடுக்குறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வந்து யாருமே வாங்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் 3GB ரேம் 30GB ஸ்டோரேஜ் வந்து 11,000 ரூபாய், அது வந்து 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 13,000 ரூபாய். வெறும் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்சங்லேயே கேலக்ஸி M21 கிடச்சிக்கும். எல்லா ஸ்பெக்ஸும் வந்து பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ப்ராசர் பெட்டர், உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கேலக்ஸி M21 பெட்டராக இருக்கும். நீங்கள் M11 வாங்கலாம்னு போனீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டென்ட் பண்ணி நீங்கள் வந்து கேலக்ஸி M21 வந்து வாங்கிட்டு போயிடலாம். இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்போ வந்து A5 2020 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ வந்து செம ஒஸ்ட்டாக இருக்குது. 14,000 ரூபாய்க்கு வந்து இந்த ஃபோன் இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ, அப்புறம் வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 inch HD IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி கூட 15,000 வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் மொக்கையாக இருக்குன்னு பார்த்தா ப்ராசர் பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 665 கொடுக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா வந்து 12MP குவாட் கேமரா. கேமரா பர்ஃபார்மன்ஸ் செம ஒஸ்ட்டாக இருக்குது. லோ லைட்லாம் வந்து நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னால் செல்ஃபி கேமரா வந்து பவர்ஃபுல்லாக கொடுப்பாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 8MP தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமரா டிபார்ட்மெண்ட்டே வந்து டோட்டல் அவுட் ஆயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓகேஷாக இருக்கும். சரி, இதெல்லாம் தான் முக்கியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9 வந்து கலர் ஒய் 6.1 போட்டு கொடுக்குறாங்க.
ஆண்ட்ராய்ட் 10 வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் அவங்க வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் கூட கொடுக்கல, கலர் வைஸ் 7.0 கொடுக்கல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் கண்டிப்பாக யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பேட்டரி மட்டும்தான் 5000 மில்லியாம் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்கும். டே டு டே யூசேஜுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங்லாம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 464 மாடல் வந்து 16,000 வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து வாங்காதீங்க. இதில் வந்து ஹை அண்ட் வேரியண்ட்லாம் வந்து உங்களுக்கு 18,000 போகுது. ஸோ அந்த பக்கமே போயிடாதீங்க. நீங்கள் வந்து கேலக்சி M11, ஓப்போ F520 வந்து 15,000 செக்மெண்ட்டில் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இதே மாதிரி அடுத்து வந்து 20,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்க பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அப்புறம் என்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்க வேண்டாம், அப்புறம் வந்து 10,000 என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்க அப்படின்ற வரிசையாக வந்து வீடியோ போடலான்ருக்கோம். எந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நீங்கள் வந்து 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம்னு இருக்கீங்க, உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை கண்டுகளை தயாரித்தவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமையட்டும். மீண்டும் உங்கள் இடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.